இன்னைக்கு நம்ம நார்ச்சத்துள்ள 10 உணவுகளை பத்தி தான் பார்க்க போறோம். நார்ச்சத்துனா என்ன? நார்ச்சத்துங்கிறது நம்ம உடம்புல செரிக்க முடியாத ஒரு வகையான கார்போஹைட்ரேட் தான் நம்ம நார்ச்சத்துன்னு சொல்றோம். நார்ச்சத்து ரெண்டு வகையா இருக்கு, ஒன்னு கரையக்கூடிய நார்ச்சத்து, இன்னொன்னு கரையாத நார்ச்சத்து. சரி வாங்க, நார்ச்சத்து உள்ள 10 வகையான உணவுகளை இன்னைக்கு பார்ப்போம். ஆப்பிள். ஆப்பிள்ல கரையக்கூடிய நார்ச்சத்து அதிகமாகவே இருக்கு. 100 கிராம் ஆப்பிள்ல 2.5 கிராம் நார்ச்சத்து இருக்கு. ஆப்பிளோட தோல்ல நிறையவே நார்ச்சத்து இருக்கு, அதனால தோல் உரிக்காம சாப்பிட்றது ரொம்பவுமே உடம்புக்கு நல்லது. கொய்யாப்பழம். 100 கிராம் கொய்யாப்பழத்துல 5 கிராம் நார்ச்சத்து இருக்கு. நார்ச்சத்து மட்டும் இல்லாம இதுல விட்டமின் ஏ, சி, B6 மற்றும் தாதுக்கள் நிறையவே இருக்கு. இது சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு ரொம்பவுமே நல்லதா இருக்கு. வாழைப்பழம். வாழைப்பழம் ரொம்பவே மலிவாக கிடைக்கக்கூடிய அதிக நார்ச்சத்து உள்ள பழமா இருக்கு. இதுல 100 கிராம் வாழைப்பழத்துல 2.6 கிராம் நார்ச்சத்துகள் இருக்கு. அத்திப்பழம். அத்திப்பழம் நம்ம உடல் வளர்ச்சிக்கு, சருமம், தலைமுடி வளர்ச்சிக்கு உதவக்கூடிய வைட்டமின்கள்லாம் இருக்கு. 100 கிராம் அத்திப்பழத்துல 2.9 கிராம் நார்ச்சத்து இருக்கு. பாப்கார்ன். 100 கிராம் பாப்கார்ன்ல 14.5 கிராம் நார்ச்சத்து இருக்கு. பாப்கார்ன் இது நம்ம எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தின்பண்டமா இருக்கு. சுண்டல். சுண்டல்ல நார்ச்சத்து, புரதச்சத்து, பொட்டாசியங்கிற நிறைய வகையான சத்துக்கள் இருக்கு. இதுல 100 கிராம் சுண்டல்ல 14 கிராம் நார்ச்சத்து இருக்கு. பாசிப்பயிறு. பாசிப்பயிறுல நிறையவே நார்ச்சத்து இருக்கு. இதை நம்ம டெய்லியும் ஊற வச்சு வெறும் வயிற்றுல காலைல சாப்பிட்டோம்னா நமக்கு தேவையான நார்ச்சத்து, இரும்பு சத்து அதிகமாகவே கிடைக்கும். 100 கிராம் பாசிப்பயிறுல 16 கிராம் நார்ச்சத்து இருக்கு. கேரட் மற்றும் காலிஃப்ளவர். கேரட் மற்றும் காலிஃப்ளவரில் மற்ற காயை விட இதில் நார்ச்சத்துகள் நிறையாவே இருக்கு. 100 கிராம்னா கேரட்டில் 3.6 கிராம் நார்ச்சத்தும், 100 கிராம் காலிஃப்ளவரில் 2.5 கிராம் நார்ச்சத்தும் இருக்கு. உளுந்து. உளுந்தில் 2 வகையாக இருக்கு. அதில் கருப்பு உளுந்தில் தான் நிறைய நார்ச்சத்து இருக்கு. இது 100 கிராம் கருப்பு உளுந்தில் 18.3 கிராம் நார்ச்சத்து இருக்கு. பாதாம் பருப்பு. பாதாம் பருப்பில் நிறையா சத்துக்கள் இருக்கிறனால இது உடம்புல இருக்க கெட்ட கொழுப்பை குறைக்கவும் உடல் எதையை குறைக்கவும் ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குது. 100 கிராம் பாதாம் பருப்பில் 13 கிராம் நார்ச்சத்துக்கள் இருக்கு.